அன்பு வணக்கம். மழைப்பாடல் 71. சகுனி அரண்மனை முற்றத்திற்கு வந்தபோது இருண்ட குகைக்குள் இருந்து மீண்ட உணர்வே ஏற்பட்டது. வெளியே வெயில் கண்கூசும்படி நிறைந்து நிற்க காகங்கள் அதில் பறந்து கடந்து சென்றன. யானை ஒன்று பெரிய மரமேடை ஒன்றை துதிக்கையால் சுமந்தபடி சென்றது. சகுனி ரதத்தில் ஏறியபடி, "அந்த யானை எங்கே?" என்று கேட்டான். "இளவரசே," என்றான் சாரதி, "இன்று காலை இறந்த அந்த யானை." "இளவரசே, அதை யானை மயானத்திற்கு கொண்டு சென்றிருப்பார்கள். வடக்கு கோட்டை எல்லைக்கு அப்பால் புராண கங்கையில் அது உள்ளது. காட்டிற்குள் செல்" என சகுனி கை காட்டினான். சாரதி ரதத்தை திருப்பி அரண்மனையின் பக்கவாட்டு சாலைக்கு சென்று அங்கிருந்து வடமேற்கு நோக்கி சென்றான். பெருமூச்சுடன் ரதத்தில் அமர்ந்து கொண்ட சகுனி சாலையின் இருபக்கமும் நோக்கியபடியே வந்தான். மேற்கே ஏரி பெரும்பாலும் வற்றி அதை சுற்றி சேற்றுப்பரப்பு முதலைத்தோல் என வெடித்திருந்தது. வடக்கு கோட்டத்தின் உப்பரிகையில் திரைச்சீலைகள் அசைந்தன. அப்பால் யாரோ அமர்ந்திருப்பதைக் கண்டான். அது ஒரு பெண்மணி என்று பின்னர் உணர்ந்தான். அது விதுரனின் அன்னை. அரண்மனையில் சமையல் பணி செய்த சூதப்பெண், வியாசனின் விந்துவை ஏற்று ஞானியான மைந்தனை பெற்றவள். அவளுக்கு மனநிலை பிறழ்வு உண்டு என்று அறிந்திருந்தான். வருடக்கணக்காக ஒவ்வொரு நாளும் அவள் ஒரே உப்பரிகையில்தான் அமர்ந்திருக்கிறாள். பார்க்கிறாள், அவள் எப்போதைக்குமாக இழந்த புறவுலகையா? அவளுக்கும் தன் தங்கையருக்கும் என்ன வேறுபாடு? அவள் கட்டற்ற வாழ்க்கையை சிறிது காலமேனும் அறிந்திருக்கிறாள். இவர்கள் அதை அறிந்ததே இல்லை. அரண்மனையின் கருவூலத்தில் பொன் இருக்குமென்றால் அதற்கு நிகராக செம்பு நாணயங்களை வெளியிடலாம் என்று பொருள் நூல் சொல்வதை அவன் அறிந்திருந்தான். அரசகன்னியர் கருவூலத்து பொன்னை போல அவர்கள் அங்கே களஞ்சியத்து இருளில் காலாகாலமாக விழியொளிபடாமல் கிடந்தாக வேண்டும். அவர்கள் அங்கிருந்தால்தான் வெளியே அரசு நிகழ முடியும், இத்தனை பேர் வாழ முடியும். ஆனால் அவையெல்லாம் வெறும் சொற்கள் என சகுனி மீண்டும் தன்வசையுடன் எண்ணிக்கொண்டான். படியிறங்கும் முன் சம்படையிடம் சொன்ன சொற்களை அவனே உறுதிப்படுத்திக் கொள்ள விழைகிறான். அர்த்தமற்றவை அவை. இன்னும் சில நாட்கள்தான், சம்படையும் சொற்களே அற்றவளாக ஆகிவிடுவாள். அவளுக்கும் இவ்வாறு ஒரு உப்பரிகை கிடைத்துவிடும். வடக்கு கோட்டையை ஒட்டிய யானை கொட்டிலில் அமைதி நிலவியது. யானைகள் அனைத்தும் அந்த மரணத்தை அறிந்து அந்த துயரில் மூழ்கி நிற்பதாக தோன்றியது. அது வெறும் தன்மயக்கா என்ற எண்ணம் அவனுக்கு எழுந்தது. யானைகள் காதாட்டுகின்றன, ஊசலாடுகின்றன, வழக்கம்போலத்தான் தெரிகின்றன. அதன் பின்னர்தான் அங்கிருந்த நூற்றுக்கணக்கான யானைகள் எவையுமே இரையெடுக்கவில்லை என்பதை கண்டான். அவை துதிக்கையை நிலத்தில் வெறுமே துழாவியபடி மெல்ல ஆடிக்கொண்டு நின்றிருந்தன. ஆம், ஒன்று கூட. அவன் விழிகளை ஓட்டி ஒவ்வொரு துதிக்கையாக வாயாக பார்த்தான். அத்தனை யானைகளும் துதிக்கைக்கு முன் குவிந்து கிடந்த உணவை தொடாமல்தான் நின்று கொண்டிருந்தன. சகுனி ரதத்தை நிறுத்தச் சொல்லி யானைகளையே பார்த்தான். யானை என்பது வெறும் மிருகமல்ல என்று தோன்றியது. ஒட்டகமோ கழுதையோ குதிரையோ அல்ல. அது ஓர் கரிய உடல் அல்ல. அது ஓர் ஆளுமை, ஒரு மனம், ஓர் ஆன்மா. அது மட்டுமல்ல, அதற்கு அப்பால் விண்ணக தெய்வங்களில் ஏதோ ஒன்று வந்து மண்ணில் யானைகளாக நடித்து கொண்டிருக்கிறது. அங்கே நிற்க அவன் அஞ்சினான். "ஓட்டு" என்றான். புராண கங்கைக்குள் புதற்காடு முழுக்க பல்லாயிரம் மரக்குடில்கள் முளைத்து அவையெல்லாம் இணைந்து சிறிய ஊர்கள் போல மாறியிருந்தன. அனைத்திலும் காந்தாரப்படை வீரர்கள்தான் தங்கியிருந்தனர். அவர்களின் கழுதைகளும் ஒட்டகங்களும் குறும் காற்றுக்குள் சிறிய மரங்களின் அடியில் நின்றும் கால்மடித்தும் கிடந்தும் வைக்கோல் மென்று கொண்டிருந்தன. அவனுடைய ரதத்தை கண்டதும் காந்தார வீரர்கள் எழுந்து நின்று ஆயுதங்களை கையில் எடுத்து வாழ்த்து கூவாமல் மேலே தூக்கினர். அவன் கைகளை மெல்ல தூக்கி அதனை ஏற்றபடி முன்னால் சென்றான். புழுதி நிறைந்த சாலை குறுங்காற்றிற்குள் சென்று பின் கிளை பிரிந்தது. சரளை கற்களால் ஆன சிறிய சாலை சென்ற மழையில் அரித்து ஓடைகளால் ஊடுருவப்பட்டு கிடந்தது. அதன் மேல் புதிய வண்டித்தடங்கள் சென்றன. சாலையின் மறியெல்லையில் இருந்தது யானை மயானம். அங்கே நிறைய பேர் கூடியிருப்பதை காண முடிந்தது. அவனுடைய ரதம் வருவதை கண்டதும் ஏவலர் முன்னால் ஓடிவந்து வணங்கினர். ரதம் நின்றதும் சகுனி இறங்கிக் கொண்டான். சால்வையை சுற்றியபடி அவன் சென்றபோது எதிரே யானை கொட்டில் அதிபரான வைராடர் அவனை நோக்கி வந்து வணங்கினார். அவன் பின்னால் வந்தபடி, "உபாலன் என்று அந்த பெரும் களிருக்கு பெயர் இளவரசே. 100 வயது ஆகிறது" என்றார். 100 வயதா?" என்றான் சகுனி. "ஆம், அதுதான் யானைக்கு நிறைவயது. பொதுவாக யானைகள் 80 தாண்டுவதில்லை. இது 100 நிறைவு செய்த நாளின்று." சகுனி வியப்பை வெளிக்காட்டாமல் திரும்பி நோக்கிய பின் பார்வையை திருப்பிக் கொண்டான். "இது பீஷ்ம பிதாமகரின் அன்புக்குரிய யானை. பிதாமகர் இன்று காட்டில் இருக்கிறார்.
எரியூட்டுவதற்கு முன் வருவார் என்றார்கள் என்றார் வைராடர். இளமையில் அவர்தான் உபாலனின் சோதரன் போல் இருந்தார். அவர்கள் இணைந்தே காட்டிற்கு செல்வார்கள். ஆகவே அவர்தான் எரியூட்ட வேண்டும் என்றார். எரியூட்டுவதா என்றான் சகுனி. ஆம் இளவரசே, யானையின் இறப்பு எளிய மிருகம் ஒன்றின் இறப்பு அல்ல. மண்ணில் பிறக்கும் அனைத்து யானைகளும் காட்டரசர்களே. ஆகவே ஒரு மாமன்னருக்குரிய அனைத்தும் யானைக்கு செய்தாக வேண்டும். பிறந்த முதல் நாள் அதன் குருதி உறவாக தன்னை நிறுத்திக் கொள்ளும் ஒருவர் அதற்கு முதல் இனிமை அளிக்க வேண்டும். அன்றே பிறவி நூல் கணித்து எழுதுவார்கள். 9 நாள் மாசு நீராட்டு நடக்கும். 28 நாள் முதலணி அணிவித்து பெயர் சூட்டப்படும். ஒவ்வொரு வருடமும் யானையின் பிறந்த நாளையும் கொண்டாடுவார்கள் என்றார் வைராடர். யானையின் இறப்பும் அரசனின் இறப்பே என வைராடர் தொடர்ந்தார். யானை இறந்ததை முறைப்படி முரசறைந்து அறிவிக்க வேண்டும். சந்தனக்கட்டையிட்டு எரியூட்ட வேண்டும். யானையின் தந்தையாகவோ மைந்தனாகவோ தம்பியாகவோ தன்னை நிறுத்திக் கொள்ளும் ஒருவர் முறைப்படி அனைத்து கடன்களையும் ஆற்ற வேண்டும். 3 நாள் நீர்க்கடனும் 41 நாள் உதகபலியும் செய்ய வேண்டும். அன்று நீத்தார் விருந்து நிகழும். அதன்பின் வருடந்தோறும் நீத்தாருக்கான பலிநாளில் அந்த யானைக்காகவும் எள்ளும் நீரும் அளிக்க வேண்டும். யானை எங்கே என்றான் சகுனி. இதோ என்று வைராடர் சுட்டிக்காட்டினார். சகுனி திகைத்து கண்களை ஓட்டினான். இதோ இதுதான் என வைராடர் கை காட்ட இருவர் அங்கே ஈச்சை ஓலை மட்டைகளால் மூடப்பட்டிருந்த குவியலை விலக்கி காட்டினர். சகுனி கண்கள் சுருங்க மெல்ல முனகினான். அங்கே யானையின் வயிறும் முதுகும் மட்டும் வெட்டப்பட்டு பெரிய பாறை போல வைக்கப்பட்டிருந்தது. சேவகர் பிற குவியல்களை விளக்கினர். அங்கே கால்கள் தனித்தனியாகவும் துதிக்கையும் மத்தகமும் தனியாகவும் ரம்பத்தால் அறுத்து விளக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்தன. யானையின் கால்கள் பெரிய வேங்கை மரத்தடிகளை தோளுடன் வைத்தது போலிருந்தன. என்ன இது வைராடரே என்றான் சகுனி. அவன் குரலில் மெல்லிய நடுக்கம் இருந்தது. இதுவே வழக்கம் என்றார் வைராடர். யானையை முழுதாக தூக்கி இங்கே கொண்டு வர முடியாது. அத்தனை எடையை தாங்கும் வண்டிகளே இங்கு இல்லை. பிற யானைகளை கொண்டு அதை தூக்கலாம். ஆனால் யானைகள் ஒருபோதும் அதை செய்ய முன்வருவதில்லை. அவை நடுங்கிவிடும். இறந்த யானையை கைவிட்டுவிட்டு நெடுந்தூரம் விலகிச் செல்லும் வழக்கம் கொண்டவை அவை. அத்துடன் யானை ஓர் அரசன். வாழ்பொழுந்து எரியூட்டுவதே அதற்கான பீடு. ஆகவே ரம்பத்தால் அறுத்து 7 துண்டுகளாக ஆக்கி தனித்தனியாக வண்டிகளில் கொண்டு வருவதே வழக்கம் என்றார் வைராடர். மூடுங்கள் என சகுனி சைகை காட்டினான். குமட்டல் எடுத்து உடலை உலுக்கியபடி திரும்பிக் கொண்டான். எனவே பயிற்சி பெற்றவர்கள் இருக்கிறார்கள். மாதங்கர் எனும் குலம். இங்கே அவர்கள் 20 குடும்பங்களாக இருக்கிறார்கள் வைராடர் சொன்னார். அவர்கள் மட்டுமே யானையை உரிய இடங்களில் ரம்பத்தால் அறுத்து துண்டுகளாக்க முடியும். யானையின் எலும்புகள் மிக வலுவானவை. மூட்டுகளை பிரிக்கவே முடியாது. அப்பால் சிதை கூட்டுவதற்காக பெரிய சந்தனத்தடிகளை வினைவலர் வண்டிகளில் கொண்டு வந்து அடுக்கிக் கொண்டிருந்தனர். நறுமணப் பொருட்களுடன் ஒரு வண்டி வந்து நின்றதும் வினைவலர் அதை நோக்கிச் சென்றனர். மரங்களுக்கு நடுவே சிதை மூட்டுவதற்கான பெரிய குழியை 20 மாதங்கர்கள் தோண்டிக் கொண்டிருக்க கரையில் மூத்த மாதங்கர் தலைப்பாகையுடன் நின்றிருந்தார். இது கங்கையின் பழைய பாதை. மண் மென்மையான வண்டல். ஆகையால் எளிதில் தோண்டிவிட முடியும் என்றார் வைராடர். அவர்கள் வெட்டி குவித்த மண் கருநிறத்தில் இருந்தது. மாதங்கர்கள் ஏதோ கூச்சலிட முதிய மாதங்கர் கைகளை தூக்கி வைராடரை அருகே அழைத்தார். என்ன என்றான் சகுனி. இது கங்கை வழிந்த பகுதி. வண்டலில் மூழ்கிப்போன பல பொருட்கள் கிடைப்பதுண்டு. பெரும்பாலும் தொன்மையான படகுகள். சில சமயம் உலோகக் கலங்களும் பெட்டகங்களும் கிடைத்துள்ளன என்றார் வைராடர். சிரித்தபடி, மாமன்னர் பிரதீபரின் காலத்தில் ஒரு பெரிய பெட்டகம் நிறைய பொன்னாணயங்கள் கிடைத்தன என்றார்கள். ஆகவே ஆங்காங்கே பலர் தோண்டி பார்ப்பதும் உண்டு என்றார். குழியை அணுகி அள்ளி குவிக்கப்பட்ட ஈரமான வண்டல் மேல் ஏறி விளிம்பை அடைந்து உள்ளே நோக்கினார்கள். புதிய மண்ணின் வாசனை மூக்கை நிறைத்தது. மண்புழுக்கள் நெளியும் கரிய மண் சேராக வழுக்க சகுனி மெல்ல காலெடுத்து வைத்து அதன் மேல் ஏறினான். பெட்டகமா என்றார் வைராடர். தெரியவில்லை, உலோகத்தில் மண்வெட்டி பட்டது. வைராடர் ஆழமாக செல்லுங்கள் என்றார். அவர்கள் தோண்டிக் கொண்டிருக்க, அமைச்சரே, அது இரும்பு. இரும்பாலான கனமான ஏதோ ஒரு பொருள் என்றார் ஒரு மாதங்கர். இரும்பா என்றார் வைராடர் ஆர்வமிழந்து. அநேகமாக கங்கையில் சென்ற ஏதேனும் படகின் நங்கூரமாக இருக்கும். எதுவாக இருந்தாலும் மேலே எடுங்கள். மாதங்கர்கள் அந்த பொருளின் 4 பக்கங்களிலும் மண்ணை அள்ளத் தொடங்கினர். மண் விலக விலக அதன் வடிவம் மெல்ல துலங்கி வந்தது. பெரிய உருளை போல் இருந்தது. அது நங்கூரம்தான் அமைச்சரே. அந்த பெரிய உருளைக்கு நீளமான தண்டு இருக்கிறது என்றார் முதுமாதங்கர். கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றிலும் ஆழமாக்கி அதை தனித்தெடுத்தனர்.
கருப்பையை திறந்து கொண்டு ஒரு குழந்தை பிறவி கொள்வது போலிருப்பதாக சகுனி எண்ணிக்கொண்டான். அதன் நீளமான தண்டில் கயிறுகளை கட்டி மேலே கொண்டு வந்து 10 பேர் மேலிருந்து இழுத்து தூக்கத் தொடங்கினர். அவர்களின் மூச்சொலிகளும் ஒத்தொலிகளும் எழுந்தன. அவர்கள் இழுக்க இழுக்க அந்த பெரும் எடை அசைவில்லாமலேயே இருந்தது. மாதங்கர்களின் விசையொலிகள் உரத்து உரத்து எழ, வடங்கள் தெரித்து ஓசையிட, ஏதோ ஒரு கணத்தில் அது அசைந்து மண்ணிலிருந்து வீரிசலிட்டு எழுந்தது. கூச்சலுடன் அதை தூக்கி புரட்டி போட்டனர். சகுனி திகைப்புடன் அமர்ந்து குனிந்து பார்த்தான். முதிய மாதங்கர், நங்கூரம் எனத் தோன்றவில்லை, நிறைய சிற்ப வேலைப்பாடுகள் உள்ளன என்றார். டேய், அந்த மண்ணை விளக்குங்கள் என்றார் மாதங்கர். அவர்கள் அதன் மண்ணை அகற்றத் தொடங்கினர். வைராடர், நங்கூரத்திலேயே சிற்ப வேலைப்பாடுகள் செய்திருப்பார்கள் அன்று, நமக்கென்ன தெரியும் என்றார். அதற்குள் சகுனி கண்டுகொண்டான், அது ஒரு மிகப்பெரிய கதாயுதம். அவன் கண்ட எடைமிக்க கதைகளை விட மும்மடங்கு பெரியது. கதை போலிருக்கிறது என்றார் மாதங்கர். கதையா? இந்த அளவிலா? அந்த மனிதன் என்ன 20 அடி உயரமாயிருந்தான் என்றார் வைராடர். அமைச்சரே, அது கதாயுதமேதான் என்றான் சகுனி. அதை தூக்கி மேலே வைக்கச் சொல்லுங்கள். அவர்கள் அதை தூக்கி மேலே போட்டபோது மண்ணை அறைந்த ஒலியே அதன் எடையை காட்டியது. இது என்ன, கந்தர்வர்கள் சுற்றிய கதையா என்றார் மாதங்கர். அநேகமாக இது ஏதோ சிலையின் கையில் இருந்திருக்கிறது. அனுமனின் சிலையாக இருக்கலாம் என்றார் வைராடர். அந்த சிலை 20 அடி உயரமாவது இருந்திருக்கும். குனிந்து அந்த கதாயுதத்தை பார்த்த சகுனி, இதன் மேல் எழுத்துக்கள் ஏதேனும் உள்ளனவா என்று பாருங்கள் வைராடரே என்றான். இது எங்கிருந்தது, எப்படி இங்கே வந்தது என்று பார்க்க வேண்டும். வைராடர் ஆணையிட வினைவலர் நீர் கொண்டு வந்து அதை கழுவினர். அவர்கள் நார் போட்டு தேய்த்து நீரூற்ற அதன் நுண்ணிய சித்திரச் செதுக்குகள் மேலிருந்த கரிய மண் கரைந்து வழிந்தது. துருப்பிடிக்கவே இல்லை, பழமையான உருக்கிரும்பு என்றார் வைராடர். யானைக்குட்டி ஒன்று காலொடுக்கி துதுக்கை நீட்டி கிடப்பது போல அது கரிய பளபளப்புடன் கிடந்தது. அதன் செதுக்கு வேலைப்பாடுகள் அனைத்துமே யானை சித்திரங்கள் என்று சகுனி கண்டான். யானைகளை மணிகளாக கொண்ட மாலை போல. எழுத்துக்கள் ஏதும் இல்லையே என்றார் வைராடர். மாதங்கர் ஒருவர் அருகே வந்து, அமைச்சரே, நேரமாகிறது என்றார். வைராடர், ஆம், நமக்கு பணிகள் இருக்கின்றன. பிதாமகர் எங்கிருக்கிறார் என்றார். அவர் வந்து கொண்டிருக்கிறார் என்றார்கள். இன்னும் 3 நாழிகையில் வந்துவிடுவார். நாம் இன்னும் குழியை தோண்டி முடிக்கவில்லை. சிதையெடுக்கவே 4 நாழிகை நேரம் தேவை. இருட்டுவதற்குள் எரியூட்ட வேண்டுமென்பது நூல் நெறி. வைராடர், ஆம், பணிகள் நடக்கட்டும் என்ற பின் திரும்பி, தாங்கள் இங்கே இருக்கிறீர்கள் அல்லவா இளவரசே என்றார். இல்லை, என்னால் இதை பார்க்க முடியாது என்றான் சகுனி. அவன் திரும்பி தன் அரண்மனைக்கு செல்லத்தான் எண்ணினான். ரதத்தில் ஏறிய பின்னரே தன் அகம் நிலையெழுந்திருப்பதை உணர்ந்தான். சில கணங்கள் கண்மூடி நின்றுவிட்டு, அரண்மனைக்கு, புஷ்ப கோஷ்டத்திற்கு என்றான். காற்று அவன் குழலையும் ஆடையையும் பறக்கச் செய்தது. பெருமூச்சு விட்டுக்கொண்டு காற்றில் தன் அகத்தின் எடையை கரைக்க முடியுமா என்று பார்த்தான். ஏன் நான் நிலை கொள்ளாமல் இருக்கிறேன்? நான் காத்திருக்கும் ஒன்று நிகழப்போகிறது. நான் விரும்புவதெல்லாம் விரும்பிய வண்ணமே நடக்கின்றன. ஆனால் நான் கண்ட அந்த சதுரங்க ஆட்டக்காரனை நினைவு கூர்ந்தால் அவன் விழிகள் மட்டும் நினைவுக்கு வருகின்றன. அவை நரியின் விழிகள். என் எதிரே ஆடிக்கொண்டிருந்தது ஒரு நரி என்ற மனமயக்கே என்னிடம் உள்ளது. ஆடும்போது அது உவகையை அளித்தது, விழித்ததும் அச்சத்தை அளிக்கிறது. அச்சமா? எனக்கா? எதன் மேல்? அரசன் அஞ்சுவது ஒன்றையே, விதியை. அத்தனை அரசு சூழ்நர்களும் ஆடிக்கொண்டிருப்பது விதியுடன் மட்டுமே. புஷ்ப கோஷ்டத்தில் திருதராஷ்டிரனின் சேவகன் வணங்கி அவனை வரவேற்றான். அரசர் என்ன செய்கிறார் என்றான் சகுனி. சூதரான தீர்க்கஷியாமருடன் இருக்கிறார் என்றான் அவன். சகுனிக்கு அந்த சொல்லே கல் ஒன்று நெஞ்சில் விழுந்தது போல் இருந்தது. அவன் அங்கே வரும்போது அவரும் வந்திருப்பதில் ஏதோ தொடர்பிருப்பது போல. புன்னகையுடன், என்ன இப்படி அஞ்சிக் கொண்டிருக்கிறேன் என எண்ணிக்கொண்டான். தீர்க்கஷியாமர் ஒவ்வொரு நாளும் அரண்மனைக்கு வந்து திருதராஷ்டிரனுக்கு கல்வி பயிற்று வருபவர். சகுனி உள்ளே சென்றபோது தீர்க்கஷியாமர் ஏதோ பாடி முடித்திருந்தார். சகுனியின் காலடிகளைக் கொண்டே அவனை உணர்ந்து கொண்ட திருதராஷ்டிரன் புன்னகையுடன் திரும்பி, காந்தாரரே, வருக, தங்களை பற்றித்தான் நான் காலையிலேயே எண்ணிக்கொண்டிருந்தேன் என்றான். தீர்க்கஷியாமர் முகத்தை வான் நோக்கி திருப்பி வைத்து புன்னகையுடன் எதையோ கேட்பவர் போலிருந்தார். அவர் முகம் மலர்ந்து களிகொண்டிருப்பதைக் கண்டு சகுனி சற்று வியந்து கொண்டான். தங்கள் கல்வியை குலைக்க விரும்பவில்லை அரசே என்றான் சகுனி. கல்வியா? நான் தீர்க்கஷியாமருடன் எப்போதும் விளையாடி கொண்டல்லவா இருக்கிறேன் என்றான் திருதராஷ்டிரன். ஆனால் இன்று நான் அறிந்த அனைத்தும் இவர் சொன்னவைதான்.
குருநாதர் என நான் பணிய வேண்டிய காலடிகள் பிதாமகருடையதும் இவருடையதும் தான். தீர்க்கஷ்யாமர் திருதராஷ்டிரன் சொன்னதையும் கேட்டதாக தெரியவில்லை. பேரிசை ஒன்றில் கரைந்து நிற்கும் யக்ஷன் போல அமர்ந்திருந்தார். அந்த நிலை கொண்ட பெருங்களிப்பு சகுனியை திகைக்கச் செய்தது. எங்கே இருக்கிறார் அவர்? தீர்க்கஷ்யாமர் சற்று முன் தட்சிணத்து செவ்வழி பெண்ணை வாசித்தார். வாசிப்பின் வழியாக அங்கேயே சென்றுவிட்டார். பண்களை சமைத்து மண்ணுக்கு அனுப்பும் முடிவிலிக்கு அவராகவே இறங்கி வந்தால்தான் என்றான் திருதராஷ்டிரன் சிரித்து கொண்டே. அருள் பெற்ற மானுடன் என்றான் சகுனி. ஆம், இன்று இந்த அஸ்தினபுரியில் துயர் என்பதே அறியாதவர் இவர் மட்டும்தான். சகுனி மீண்டும் தீர்க்கஷ்யாமரை பார்த்தபின் பார்வையை திருப்பிக் கொண்டான். நேற்று என் சாளரத்திற்கு கீழே ஒரு மதகளிறு வந்து நின்று பிளிறியது என்றான் திருதராஷ்டிரன். அதற்கு என்ன ஆயிற்றென்றே தெரியவில்லை. வயதானது, அதை நான் கேட்டதும் இல்லை. சகுனி, முதுமையில் மானுடர் நிலையழிவது போல யானைகளுக்கும் நிகழும் போலும் என்றான். இருக்கலாம், அது அப்போதே இறந்துவிட்டது என்றார்கள். காலையில் அதன் உடலை அங்கிருந்து வாழ்பொழுந்து கொண்டு சென்றார்கள் என்று அறிந்தேன். சகுனி மெல்லிய ஐயமொன்றை அடைந்தான். அதை பொன்னகையை ஊதி பொருத்தும் பொற்கொல்லர்கள் போல சொற்களாக ஆக்கினான். நேற்று தங்களுடன் அந்த சூதப்பெண் இருந்தாளா அரசே என்றான். திருதராஷ்டிரன் உரக்கச் சிரித்து, இல்லை, நல்லவேளை மூத்த அரசி காந்தாரிதான் இருந்தாள் என்றான். சகுனி அதற்கு மேல் கேட்க விரும்பவில்லை. அவன் எண்ணிய ஒன்று உறுதி செய்யப்பட்டது போல அமைதியாக இருந்தான். காந்தாரத்து அரசியின் சித்தம் நிலையெழுந்திருக்கிறது சௌபாலரே. அவள் அச்சமூட்டும் கனவுகளில் வாழ்கிறாள். அங்கே பெருநாகங்களும் யானைகளும் நிறைந்துள்ளன. நேற்று கேட்ட யானையின் பிளிரலை கூட அவள் தன் கனவுக்குள் ஒலிப்பதாகவே பொருள் கொண்டாள் என்றான். யானையின் துதிக்கை சீறுவது போல பெருமூச்சு விட்டபடி தீர்க்கஷ்யாமர் அசைந்து அமர்ந்தார். அலைகள் முடிவே அற்றவை என்ற பின் குரல் கேட்ட திசை நோக்கி புன்னகை புரிந்தார் திருதராஷ்டிரன். குருநாதரே, நேற்றிரவு ஒரு பெரும் களிறு இந்த அரண்மனை முற்றத்தில் அலறியபடி உயிர் துறந்தது. அதன் நிகழ்குறி என்ன என்று சொல்ல முடியுமா என்றான். தீர்க்கஷ்யாமர் புன்னகையுடன் திரும்பி, களிறுகளும் நாகங்களும் மட்டுமே நிலத்தின் அதிர்வை முதலில் அறிகின்றன என்றார். சகுனி திரும்பி பார்த்தான். அதை உணர்ந்தது போல திருதராஷ்டிரன் புன்னகையுடன், அவரது பேச்சு எப்போதும் அப்படித்தான். அவர் வேறேதோ வழியில்தான் நம்முடன் பேசுவார் என்றான். குருநாதரே, ஒரு களிறு இறப்பது எதையாவது சுட்டுகிறதா என்றான் திருதராஷ்டிரன் மீண்டும். தீர்க்கஷ்யாமர் சிரித்து, பூக்கள் தும்பிகளால் சமன் செய்யப்படுகின்றன என்றார். ஒரே கணத்தில் சகுனி அவர் சொல்ல வருவதை புரிந்து கொண்டு அகமதிர்ந்தான். மெல்லிய குரலில், யார் வரவிருக்கிறார்கள் என்றான். யானை வண்டு சிக்கிக் கொண்டால் சிலந்தியே தன் வலையை அறுத்துவிடும் என்றார் தீர்க்கஷ்யாமர். மீண்டும் தன் யாழை எடுத்து அதன் நரம்புகளை சுட்டியபடி முகத்தை வான் நோக்கி திருப்பி புன்னகை புரிந்தார். சகுனி அவரை மெல்லத்தொட்டு, தீர்க்கஷ்யாமரே, நான் கேட்கும் இறுதி வினா இது. நேரடியாகவே கேட்கிறேன். அவனுடைய வருகையின் முன்னறிவிப்பு என்ன என்றான். தீர்க்கஷ்யாமர் திரும்பி, யார் வருகிறார்கள் என்றார். நீங்கள் இப்போது சொன்னீர்களே என்றான் சகுனி. நானா? சகுனி தன்னை அடக்கிக் கொண்டு ஆம் என்றான். நானா சொன்னேன் என்றார் தீர்க்கஷ்யாமர் வியப்புடன். ஆம் என்ற சகுனி தலையை அசைத்து, சரி, அதை விடுங்கள். இப்போது இந்த யாழை மீட்டி எதையாவது பாடுங்கள் என்றான். இந்த யாழ் இப்போது பாடாமல்தானே இருக்கிறது என்றார் தீர்க்கஷ்யாமர். நீங்கள் அதை வாசியுங்கள். சகுனி தன்னுள் எழுந்த எரிச்சலை அடக்கிக் கொண்டு சொன்னான். நான் வாசிப்பதற்கு இந்த நரம்புகளில் பாடல் இருக்க வேண்டும். கையை வைத்து அதை எடுப்பேன் என்றார் தீர்க்கஷ்யாமர். ஆலய வாயிலின் கதவு தெரித்து திறந்து விழுகிறது. அதன்பின் தேவன் எழுந்தருள்கிறான். சகுனி தன் பரபரப்பை அடக்கிக் கொண்டான். ஆம், அதைத்தான் அவரது வாய் சொல்கிறது. அதை குலைத்துவிடக்கூடாது. சொர்க்கத்திற்கு இட்டுச் செல்லும் நாவாயது மீண்டும் ஆலயத்தை அடைந்த பின் மூடிக்கொள்ளும் என்றார் தீர்க்கஷ்யாமர். அவர் விரல்கள் யாழில் ஓடத் தொடங்கின. ஆ, இது கலிங்கப்பண் என்றான் திருதராஷ்டிரன். நீருக்குள்ளிருந்து யானை எழுந்து வருவது போல வருகிறது குருநாதரே. யாழ் அதிரத் தொடங்கியதும் திருதராஷ்டிரன் கைகளை கூப்பியபடி தலையை மேலே தூக்கி பரவசம் நிறைந்த முகத்துடன் அமர்ந்திருந்தான். இசை பாறைகள் வழியாக இழியும் மலையருவி போல பொழிந்தபடியே இருந்தது. ஒரு நாழிகை கடந்ததும் சகுனி எழுந்து கொண்டான். நான் வருகிறேன் என மெல்லச் சொல்லி தலை வணங்கி இறுதியாக தீர்க்கஷ்யாமரை ஒருமுறை நோக்கிவிட்டு வெளியே சென்றான். ரதத்தில் ஏறிக்கொண்டு மாளிகை என்றான். அகம், அபத்தம், மூடத்தனம் என்னும் சொற்களை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருந்தது. அச்சம் தன்னம்பிக்கையை அழித்து விடுகிறது. என்னவானேன் நான்? சகுனி என இருந்தது எதுவோ அது சிதறிவிட்டிருக்கிறது.
இந்த அற்ப மாயங்களை நோக்கி தன் சிந்தை திரும்ப முடியும் என்று சில மாதங்களுக்கு முன்பு சொல்லியிருந்தால் அவன் சிரித்திருப்பான். பீதாச்சலத்தின் மலைப்பாறைகளுக்கு நடுவே நாகசூதன் சொன்னவற்றை சகுனி நினைவு கூர்ந்தான். பொருளற்ற ஒரு பழம் கதை, ஆனால் ஒவ்வொரு முறை அகம் விழிப்பை இழந்து கனவில் மூழ்கும் போதும் அந்த கதை நினைவுக்கு வந்து கொண்டிருந்தது. பொருளற்றவைதான் அதிகம் சிந்திக்கச் செய்கின்றன. பொருள் என்பதுதான் என்ன? நாம் அறிந்தவைதான் பொருள் கொண்டவை. அறியாதவற்றை நோக்கி திறப்பது எல்லாமே பொருளற்றவையாக தெரிகின்றன. திறக்கும் கதவு. ஒரு கணத்தில் அவன் திகைத்தவன் போல ரதமேடையில் எழுந்து நின்றுவிட்டான். தீர்க்கஷியாமர் சொன்ன சொற்களுக்கு என்ன பொருள்? முன்னரே வந்திருப்பது வரப்போகிறவனின் ஆலயத்தின் கதவு மட்டுமல்ல, அவனை சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லும் நாவாயும் கூட. சொர்க்கத்திற்கு? அப்படியென்றால் அவனை கொல்லப்போகும் படைக்கலமா அது? அத்தனை பெரிய கதையை ஏந்தும் கரங்கள் இனிமேல் பிறந்து வருமா? பித்து, வெறும் பித்து என்று தனக்குள் சொல்லிக்கொண்டு தலையை ஆட்டினான் சகுனி. அர்த்தமே அற்ற நினைப்புகள், அச்சம் கொண்ட ஆற்றலற்றவர்கள் தேடும் புகலிடங்கள். ஆனால் அவன் சாரதியிடம் யானை மயானத்திற்கு போ என ஆணையிட்டான். ரதம் திரும்பி வடக்கு வாயில் நோக்கி செல்லும் போது சலிப்புடனும் குழப்பத்துடனும் ரதபீடத்தில் அமர்ந்து தன் தலையை கைகளால் தாங்கிக் கொண்டான். வாழ்க்கையில் முதன்மையானது என என்றென்றும் அவன் நினைவு கூறக்கூடிய தருணங்களிலெல்லாம் அவன் அகநிலை அழிதலையே உணர்ந்திருக்கிறான். உவகையின் நிறைவை அல்ல. ஒருவேளை அனைவருக்கும் அப்படித்தானா? வடக்கு வாயில் முன்னால் உள்ள யானை கொட்டில் நடுவே இருந்த களமுற்றத்தில் வீரர்கள் கூடி எதையோ செய்து கொண்டிருப்பதை ரதம் சற்று கடந்து சென்ற பின்னரே அவன் உணர்ந்தான். ரதத்தை நிறுத்தி அப்பக்கமாக திருப்பச் சொன்னான். இறங்கிய போதுதான் அவர்கள் செய்து கொண்டிருப்பது என்ன என்று உணர்ந்தான். அங்கே அனுமனின் ஆலயத்திற்கு முன்னால் இருந்த உயரமான கல்பீடத்தில் அந்த கதாயுதத்தை தூக்கி வைத்து நிறுவிக்கொண்டிருந்தனர். அவனை நோக்கி வந்த காவலர் தலைவன் தலைவணங்கி, இங்கே இதை நிறுவலாம் என்று பீஷ்ம பிதாமகர் சொன்னார் காந்தாரரே. தற்போது இந்த பீடத்தில் அமைக்கிறோம். நாளையே கல் சிற்பிகளை கொண்டு முறையான பீடம் அமைக்கப்படும் என்றான். சகுனி குனிந்து சிறிய ஆலயத்திற்குள் மலையை தூக்கியபடி வால் சுழன்று எழ நின்றிருந்த அனுமனின் செந்தூரம் பூசப்பட்ட சிறிய சிலையை பார்த்தான். பெருமூச்சுடன் திரும்பிக் கொண்டான். மீண்டும் ரதத்தில் ஏறி மாளிகைக்கு செல் என ஆணையிட்டுவிட்டு ரதபீடத்தில் அமர்ந்து கொண்டான். ரதம் வடக்கு சாலையை அணுகும்போது கடைசியாக திரும்பி அந்த கதாயுதத்தை பார்த்தான். அங்கிருந்து பார்க்கையில் அது குழந்தை விளையாடிவிட்டு சென்ற சிறிய விளையாட்டு செப்பு போலிருந்தது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.